அதாவது பெரிய இடத்து பெண்கள் வந்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்மீபச்சாரிகள் தயவு நாடுறாங்க தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக சென்னையிலையும் ஆண் உபச்சாரிகள் இருக்காங்க இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ரம் லேடிஸ் ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது ஒருத்தன் வந்து வில்லன் நடிக்கணுமா இவ்வளோ பணம் கொடு நடிக்கணுமா இவ்வளோ பணம் கொடு அப்படி நிறைய நடிகர்கள் எனக்கு தெரியும் முதல் ரெண்டு படத்தில் காசு கொடுப்பாங்க அப்புறம் வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதேமாரி முதல் படத்தில் அவங்க சொந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நடித்தவங்களெலாம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க லட்சக்கணக்கடைக்களை சம்பளம் வாங்கினது எனக்கு தெரியும் சிலர் வந்து விஜய் சேதுபதியுடைய பிடிக்காமல் இருக்கலாம் ஈகோவாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் இவன் துணை வகை தானையா துணையடியனாக இருந்ததேன் புரியாயிட்டானேங்கிற வைத்தறிச்சல்காரன் சொல்கிற விஷயந்தான் சேவி தெலுங்கு தனுஷ் தாய்மொழி தெலுங்கு ஆனால் அவர் தெலுங்கு நல்லா பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் தமிழ்ன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நானே சொன்னேன் அவர் தமிழன்னு அண்ணே நீங்கள் தமிழன் சொன்னது நன்றின்னு சொன்னார் தனுஷு சத்யராஜ் சார்பட்டாக படத்தில் நடிக்கலை தெரியுமா உங்களுக்கு ஏன் எம்ஜிஆரை அந்த படத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் நான் எம்ஜிஆர் செய்கிறேன் எம்ஜிஆரை வச்சு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் நடிக்க மாட்டேன் ஆனால் உங்கள் சுதந்திரத்தில் நான் தலையிடலை நீ யாராக படுங்க நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா சத்யராஜ் பாரஞ்சித்து இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த படம் தனுஷோட ப்ரொடக்ஷன் கம்பெனியே மூடிட்டாங்க தெரியுமா இவர் இப்படிப்பட்ட ஆள் என்பது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு நியூஸ்களுக்கு வணக்கம் மேடம் ஷா இன்னைக்கு நம்ம கூட பயன் வாழ்றாங்கன்னு அதை இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு வாங்க நிகழ்ச்சி கொடுப்பலாம் வணக்கம் சார் இருக்கீங்களா இப்போது பெண்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு வர்றப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அது பெருசாக வந்து பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருக்குது இப்போ அதே ஆண்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சினிமாவில் எப்படி உருவாகும் எங்கள் ஆண் உபச்சாரின்னு நேரடியாக கல்வி ஆண் உபச்சாரிகள் இருக்கிறார்கள் அதாவது பெரிய இடத்து பெண்கள் வந்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு ஆண் உபச்சாரிகள் தயவு நாடுறாங்க தமிழ்நாட்டிலேயும் குறிப்பாக சென்னையிலேயும் ஆண் உபச்சாரிகள் இருக்காங்க இல்லை வசியார் காரு பங்களா வசதியோடு இருக்காங்க தேவைப்படும் பொழுது அந்த மேலடுத்து ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ஆண் உபச்சாரிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் பயன்படுகிறார்கள் இந்த சினிமாவில் வாய்ப்புக்காக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ரம் லேடிஸ் ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது ஒருத்தன் வந்து வில்லன் அடிக்கணுமா இவ்வளோ பணம் கொடு கதா நடிக்கணுமா இவ்வளோ பணம் கொடு எல்லாரையும் நான் சொல்லலை அதாவது நேர்மையாக நடிகர் தேர்வு நடிகைகள் தேர்வு நடத்துகிற நடிகர் இருக்காங்க அவங்களுக்கு நான் தலை சிலர் இதை காசு பண்ணணும் ஏன்னா இப்போ எந்த இப்போ படம் விற்கிது எந்த படம் ஓடுதுன்னு தெரியல ஓடிடியான்னு தெரியல தேட்டருந்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் படம் எடுக்குமே சொல்லிடுறான் எப்பா இந்த படம் நான் காசு போட்டு எனக்கு வராது அதனால் ஒன்றியே நான் வந்து விலனாக்குறேன் இல்லை கதாநாயகன் ஆக்கிறேன் இல்லை கதாநாயகம் ஆகுறேன்னா அதில் எனக்கு என்ன லாபம் காசு கொடு அஞ்சு லட்ச ரூபா விடு நீ வந்து விலன் அடிச்சிக்க பதினஞ்சு லட்ச ரூபா விடு கதாயம் அடிச்சிக்க இப்படி சில தமிழ்நாட்டில் பல இடங்களில் தருமபுரி ஓசூர் சேலம் நாகர்வயிலுன்னு பல இடங்களில் இந்த மாதிரி தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்க வந்து காசு கொடுத்தா நடிகர்கள் நடிக்கிறாங்க அதுதான் நீங்கள் சொல்கிறது ஸோ ஆண்களுக்கு வந்து காசு கொடுத்தா போதும் இல்லையா நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டான் ஆமாம் காசு கொடுத்தா போதும் இல்லை காசு கொடுக்கணும் அப்படி நீங்கள் பார்த்து ஒரு வளர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னா யாராவது சொல்ல முடியும் இல்லை அது நான் ஏன் படுத்து கிடந்து எச்சல் துப்பா விரும்பல அது தவறான போக்காகும் ஏன்னா அப்படி நிறைய நடிகர்கள் எனக்கு தெரியும் முதல் ரெண்டு படத்தில் காசு கொடுப்பாங்க அப்புறம் வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க அதேமாரி முதல் படத்தில் அவங்க சொந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நடித்தவங்கெலாம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க லட்சக்கணக்களை கோடைக்கிழமை சம்பளம் வாங்கினது எனக்கு தெரியும் அதனால் அவங்கள நம்ம நம்ம சினிமாவிலே இருந்துக்கிட்டு சினிமாவை பற்றி கூட பேசலாம் ஆனால் தனிப்பட்ட நம்பரை பற்றி பேசப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விஜய சேதுபதி அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவருக்கு வந்து பெரிய ஒர்க்ஷிப் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கு விரோதமான விஷயங்களை வந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேலே வருது அதோடைய சான்றா வந்து இப்போது ஃபேமிலி மேன் டூ பண்ண இயக்குனரோட திருப்பி படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற ஒரு பயோபட்டத்தில் நடிக்கிறதா ஒரு விமர்சனம் வந்துச்சு திருப்பியும் அதே மாதிரியான ஒரு விஷயம் வருது ஸோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல்ல உண்மையை நிலையை புரிஞ்சுக்கிங்க விஜய் சேதுபதி பச்சை தமிழை அதில் எந்த காரணத்துலேயும் இல்லை அவர் வந்து தமிழர்களுக்கு விரோதமாக எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர் எடுத்தது இல்லை அவர் தமிழின போராளி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாவது ஒரு சண்டாசுன்னு சின்ன அவர் வந்து எம்ஜிஆர் படங்கள் மட்டும் எடுக்கல வெளிப்படங்களும் எடுத்தார் அக்கா தங்கினும் ஃபேமிலி படங்களும் எடுத்தார் அப்போ வச்சு படம் எடுத்தார் புலிகளை வச்சு படம் எடுத்தார் அதுக்காக முதல் படம் இப்போ புலிகளையும் மாடையும் வச்சு எடுத்தனால பின்னால் அக்கா தங்க படத்தில் புலி மாடலாம் கிடையாது அதுமாதிரி ஃபேமிலி மேன் டூ எடுத்த தயாரிப்பாளர்கள் இப்போ எடுக்கிற படம் அது அல்ல முத்தையா முரளிதரன் பயோக்ராஃபி இந்த படம் அல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ப கட்டத்து அடுத்த படத்துக்கான ஒரு விவாதமும் சந்திப்பும் தானே தவிர இன்னும் விஜய் சேதுபதி அங்கே நடிக்கிறதா உறுதி கொடுக்கல அவங்களும் விஜய் சேதுபதி வச்சு படம் எடுக்கிறதா சொல்லலை அதுக்குள்ளே எல்லாம் கொளுத்தி போட்டுக்கிட்டு அவரே வந்து தெலுங்கர்ன்றாங்களா இல்லை இல்லை அவர் தெலுங்கர் நல்லா தெரியும் அவர் தமிழர் தான் அவர் தெலுங்கு தெரியவும் செய்யாது நீ அப்படி பார்க்க போனால் தனுஷாவது தாய்மொழி தெலுங்கு தனுஷுக்கு தாய்மொழி தெலுங்கு ஆனால் அவர் தெலுங்கு நல்லா பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் தமிழன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி நானே சொன்னேன் அவரை தமிழன்னு அண்ணே நீங்கள் தமிழன் சொன்னது நன்றின்னு சொன்னார் தனுஷு அந்த மாதிரி விஜய் வந்து தெலுங்குன்னு சொல்லுவது அப்பட்டமான பொய் அது வந்து ஏன் அவர் மேலே அந்த விமர்சனம் வருது எனக்கு அது எனக்கே அது புரியும் தமிழை நல்லாதவன் செலவன் இருப்பாங்க தமிழ் பெற்று இருக்கவன் தமிழ் பற்றாளர் விஜயசேதுபதி சேதுபதி ஆனால் தமிழ் பெற்றால் ஏன் இவன் இருக்கான்னு செலவன் இருப்பான்ல அவன் கொளுத்தி போட்டதாக இருக்கான்ல அப்படி நினச்சி பாருங்கள் விஜய் இப்போ டிவி தொடர்களில் தமிழர் அல்லாத வந்தால் நிறைய பேர் கதை இருக்கான் தமிழச்சு யாரும் நடிக்கவே இல்லை ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் அதனால் அந்த நம்ம வந்து விஜய் சேதுபதி இப்போ தமிழ் தெலுங்கு இந்தியிலலாம் நடிச்சிக்கிட்டு இருக்காருங்கிற பொறாமைப்பட்டவன் நிறைய கொளுத்தி போடுவான் அதில் சில தமிழ் நடிகர்கள் கூட இருக்கலாம் புரியுது அவங்களுக்கு அவர் இன்னைக்கு மேலே மேலே போயிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் சில நேரம் தெலுங்கு பேசுனீங்கன்னா எனக்கு புரியலாம் திரும்பி என்னால் பயல் பேச முடியாது அதுக்காக நான் தெலுங்குன்னு முடியாது இல்லை ஒருவேளை தெலுங்கு படத்தில் அவர் நடிச்சதுனால அவருக்கு தெலுங்கு சில நேரம் புரிஞ்சிருக்கலாம் சரி சின்ன சின்ன வார்த்தையை அதுக்காக தெலுங்குன்னு தெரியாத சொல்லிட்டாரு பல ஆமாம் அப்புறம் ஏன் அப்போ நான் சொன்ன கரெக்ட்டு தானே சிலர் வந்து விஜய் சேதுவியுடைய பிடிக்காமல் இருக்கலாம் ஈகோவாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் இவன் இப்படி வைத்து தானையா துணை நடிகை நான் இப்படி ஆகிட்டானே என்கிற சொல்கிற விஷயம்தான் விஜய் சேதுவி தெலுங்கு விஜய் சேதுவி முறைகளில் படத்தில் நடிக்கிறாருன்னு வதந்தியது கை ஒவ்வொரு வந்திக்கும் பயிர் சொல்லிட்டு இருக்கா விஜய் சேதுபதியில் இப்போ அதே மாதிரி இந்த ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிறது அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இது பண்ணிச்சு தடை செய்யணுங்கிற அளவுக்கு பண்ணாங்க ஆனால் தடை செய்யலை அதுக்கு எதிராக எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் வந்து அவர்கிட்ட வந்து விஜய் சேதுபதி போகிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தைரியத்தில் போகிறாருன்னு கூட சொல்லலாம் நம்ம ஆட்கள் தான் அப்படிங்கிற ஒரு இதில் பட் இருந்தாலும் அந்த காரியம் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த அந்த அந்த டேரக்டர் கூட திருப்பி படம் பண்ணுறது அப்படிங்கிறது எங்க ஒரு தயாரிப்பாளருங்கிறவன் ஒரே கதைக்களத்தை படமாக்க மாட்டான் ஒரு இயக்குனர் ஒரே க கதைக்களத்தை படமாக்க மாட்டான் வேற ஒரு க கதைக்கிளமாக இருக்கலாம் வேற ஒரு கதையாக இருக்கலாம் அதுக்காக போன தடவை அவர் இலங்கை தமிழர் கதை எடுத்தார் இரண்டாவது வரையும் அவர் தான் அதே தான் எடுப்பாருன்னு சொல்கிறது சரியா அவர் பண்ணது தப்பு திருப்பி அவருக்குடையே அவரே வளர்த்து விடுறோம் ஏங்க அதாவது தப்புங்கிறது வந்து சிலர் இப்போ சிலருக்கு சிலை வந்து சாமியாக தெரியும் சிலருக்கு சிலையாக தெரியும் சிலருக்கு ஆபாசமாக தெரியும் பார்க்குறவங்க கண்ணை நோக்கத்தை பொறுத்தையும் பார்வை பொறுத்து தான் இருக்கு அந்த அடிப்படையில் அதில் அந்த வந்த வசனங்கள் சிலருக்கு தப்பாக தெரியுது ஆனால் வரலாற்றை பார்த்திங்கன்னா அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த படத்தை எடுத்தவர் அப்படி தான் சொன்னார் அப்போது இந்த மாதிரியான கதைகளில் நம்மளுடைய தமிழர்களே போய் நடிக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய இயக்குனர்களே வந்து பண்ணுறது அப்படின்றது இருக்குல்ல அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது அது அப்படி தான் நடக்கும் அதான் அதை சினிமாவே சினிமாவை பார்க்கணும் கலையாக கலையாக பார்க்கணும் இப்போ நம்ம இங்கே வந்து லிங்கசாமி எத்தனையோ படங்கள் நல்ல படங்கள் எடுத்தார் இங்கே படங்கள் ரெண்டாவது ரெண்டு மூணு படங்கள் வந்து அவர் ஆரம்பித்தார் எதுவுமே ஸ்டா பிகினியே ஸ்டார்டிங் ட்ரிப்பில் என்ன போச்சு இப்போ தெலுங்காரன் அவருக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கிறான் தெலுங்கு படத்தை தெலுங்கு தானே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தெலுங்காரன் ஏன் தெலுங்கு ஆதி இல்லை அது தப்பாக ரைட்டாக அவருக்கு வாய்ப்புனா அது கரெக்டு தான் அதுதான் அது மாதிரி செய்யும்போது சில இடங்களில் இப்போ அப்படி பார்க்க போனால் கட்டப்பா கேரக்டர் என்ன கேரக்டர் ஒரு சினிமா அது எவனாவது பிரச்சனை பண்ணான்னா பண்ணலை ஏன்னா படம் ஜெயிச்சிருச்சு அதனால் விட்டேன் இப்படி நானும் குண்டக்க மண்டக்கம் பேசுகிறது நிறைய பேசுவேன் சத்யராஜ் சார்பட்டா படத்தில் நடிக்கல தெரியுமா உங்களுக்கு அவர் தான் புக்காக நடிக்கல ஏன் எம்ஜிஆரை அந்த படத்தில் விமர்சனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் நான் எம்ஜிஆர் செய்கிறேன் எம்ஜிஆரை வச்சுதான் சினிமாவுக்கு வந்தேன் எம்ஜிஆர் எனக்கு வந்து ரொம்ப நெருங்கினவர் என் க என்னுடைய குடும்ப கல்யாணத்தில் வந்திருக்கார் நடிக்க மாட்டேன் ஆனால் உங்க சுதந்திரத்தில் நான் விளையாடலை நீ யாராவது போடுங்க நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா சத்யராஜ் ஆனால் பட்ட சத்யராஜ் அந்த படத்தை சார்பட்ட அப்புறம் எம்ஜிஆருக்கு ஏறானேன்னு சொல்றாரு நான் சொல்லக்கூடாதா தப்பு கிடையாது மாதிரி தான் இப்போது சத்யராஜ் அவர்கள் மாதிரியே சூர்யா அவர்களுக்கும் அந்த க கதை வந்து சொல்லப்பட்டுச்சு கார்த்தி அவர்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே நீங்கள் ஒரு உண்மையை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு ரஜினிகாந்த் முதல் படம் ஓகே ரெண்டாவது படம் அவருக்கே என்ன கதை என்னன்னு ஒன்றும் தெரியல அந்த படம் ரஜினிகாந்த் படம் எடுத்து அதாவது பாரஞ்சித்து இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த படம் தனுஷோட புரொடக்ஷன் கம்பெனியே மூடிட்டாங்க தெரியுமா இவர் இப்படிப்பட்ட ஆள் என்பது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் மாட்டேங்கிறாங்க மாட்டிக்க கூடாது இப்போது வடசனை படம் எடுத்தார் கார்த்தி இவ்வளோ நேர்த்தி நேர்த்தியாக இருந்துச்சு மெட்ராஸ் ஆ இப்போ அம்பேத்கார் படத்தை அட்டக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த தயாரிப்பாளர் ஏன் யோ நீ பாட்டுக்கு உன்னை அடையாளப்படுத்தாதையா இப்போ அசுரன் படம் ஏன் ஜெயிச்சிது சொல்ல வந்த விஷயத்தை வெற்றிமாறன் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டார் ஆனால் எந்த இடத்துலையும் அதை கமிட் பண்ணிக்கல இதை நான் கலைப்புலி தான்கிட்டே சொல்லியிருக்கேன் ஆமன்னே அப்படின்னாரு என்ன சாதி என்ன சாதிக்குதுங்க சண்டை வந்துச்சு ஏன் அந்த பஸ்காரனை அடித்தாங்கங்கிற பூரா மக்களுக்கு தெரியுது அதாவது நான் ஒன்று சொன்னால் நீ நூறு புரிஞ்சிக்க நான் நூறு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கணும்னு தான் கதை அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அது எந்த சாதி எந்த மதம் இனம்னு காட்டியிருக்கவே மாட்டார் வெற்றிமாறன் அது அவருடைய வெற்றி ரகசியம் எல்லோரும் வந்து பார்த்தா கொண்டாடனே அசுரன்னு அது அந்த மாதிரி நீங்கள் எடுங்க சினிமாவை சினிமாவை பாருங்கள் இந்த மாதிரி இடையில குண்டக மண்டங்கம் பண்ணுற மாதிரி அந்த படம் இந்த படம் இந்த படம்லாம் வச்சு அந்த சீனை தான் நடுநிலையாளர்களுடைய கோரிக்கை ப ரஞ்சித்துக்கு